ஒரு தேவ மனிதர் ஒரு இடத்துல பெரிய சபையை கட்டி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார். அதற்கு பக்கத்தில் ஒரு இடம், அந்த இடத்த ஒரு ஒரு மத ஆளு வந்தார். இந்து சகோதரர்கள் எல்லாம் மத தீவிரவாதிகள் கிடையாது, ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்து சகோதரர்கள் மத தீவிரவாதியே கிடையாது. மத தீவிரவாதிகள்லாம் வேற கேட்டகரி, இந்து சகோதரர்கள்லாம் நல்லவர்கள். ஐயோ சத்தமா சொல்லுங்களே, உங்களை நம்பி நான் ஓட்டு கேட்டனாலே போச்சு, நான் டெபாசிட்டே இழக்க வச்சிருவீங்களே. அவங்களாம் நல்ல ஆட்கள். ஆமேன். ஆமா, மத தீவிரவாதி வேற கூட்டம். மத தீவிரவாதத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில் அவன் இடத்த வாங்கி நம்ம ஆள் வீடை கட்டிவிட்டான். வீடை கட்டிட்டு பாஸ்டருக்கு ஒரே தொந்தரவு, பயங்கர தொந்தரவு, பயங்கரன்னா பயங்கர தொந்தரவு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸு. கடைசியில் பாஸ்டர் எதையுமே கண்டுக்க மாட்டார். அவன் கத்து கத்துன்னு கத்துவான் சர்ச்சு ஆராதனை நடத்தும் போது, கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா சர்ச்சு தான் முதல்ல வந்தது, வீடு ரெண்டாவது வந்தது. அப்படியே பாட்டு ஒரே ஆராதனை, கோபம், எரிச்சல். கடைசியில் ஒரு நாள் என்ன செஞ்சுட்டான், சர்ச்சும் அந்த காமன் சோரும் அது ஒன்று போல் இருக்கும், நேராக செப்டி டேங்கை திறந்தான். எனது செப்டி டேங்கை திறந்தான். திறந்துட்டு செப்டி டேங்கில் உள்ள தண்ணி இருக்குல்ல, ஆமாம், அந்த தண்ணியை பக்கெட்டோடு எடுத்துட்டு பாஸ்டர் முன்னாடி போய் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நேராக அவர் மேலே ஊற்றிட்டான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, செப்டி டேங்க் தண்ணியை. எல்லாரும் கோபத்தில், எப்படினாலும் ஆவிக்குரிய சபைனாலும் உள்ள சில டிக்கெட் கிடைக்கும், நமக்கே சில நேரம் பொங்குத தோத்திரம் பொங்குமே. என்னுள்ளம் தேவன் பா பொங்கி வழியூதே, ஏசன்னை ரட்சித்தார் நான் அடித்து கொண்டாடுவேன் அப்படின்ட்டு வருமே. சில நேரம் சிலருக்கு பொங்கிரும் பாருங்க, அப்படி பொங்கி உடனே பாஸ்டர் சொல்றாரு, ஏய் உட்காரு உட்காரு, பாட்டு பாடு, ஸ்தோத்திரம் பண்ணு, எதுக்கு நீ அவனை போய் அடிக்க போற, போ போ உட்காரு உட்காரு. அவர் பாட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சச்சில் அவ்வளோ வாட திருப்பி இருந்தாலு பாட்டை பாஸ்டர் நிறுத்தல, திருப்பி நேராக போனார் அந்த ஆள். நேராக திருப்பி செப்டி டேங்கை கலக்குனார், கம்பை வச்சு கலக்கிட்டு பக்கெட்டில் எடுத்தார் அடுத்த பக்கெட்டு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஊழியத்தில் என்னென்ன பாடலாம் இருக்கு பாருங்க. எடுத்துட்டு மீண்டும் பாஸ்டர் மேலே ஊற்றினார். பாஸ்டர் அமைதியாக பா உட்காரு, கிறிஸ்தவம் என்பது கையை நீட்டி அடிக்கிறது இல்லை, தைரியம். சுவிசேஷம் சொல்லும் போது எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது அதை எதிர்கொண்டு தைரியமாய் மீண்டும் சுவிசேஷத்தை பணியை தொடராம்பார், அந்த தைரியம். இயேசு நினைச்சா, ஏய் பேதுரு பட்டயத்தை உரையில போடு, நான் சொன்ன எங்க அப்பா தேவதூத சேனையை அனுப்பிவிடுவாரு, ஆனா நான் அது செய்ய விரும்பல. தைரியம் என்பது கையை நீட்டி அடிக்கிறது, பட்டப்பய செய்யறது. இல்லை இல்லையா சொல்லுங்க. ஆமே, கையை நீட்டுற வேலை ரவுடிசம், அதுக்கு தைரியம் தேவையில்லை. எதிர்மறையா வால் எடுத்துட்டு வந்து கம்பு எடுத்துட்டு வந்து பேசினாலும் பார்த்துக்கலாம், யா வாயா 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 அப்படின்னு சொல்றீங்கள, அதுல தான் கர்த்தருடைய கிறிஸ்துவுக்குள்ளான தைரியம் இருக்கு. ஆமென். ரெண்டாவது முறை அவன் மேல ஊத்துனாரு, உட்காருட்டாரு பாஸ்டர். எல்லாருக்கும் பயங்கர கோபம், சர்ச்சில் எப்படி இருக்கும். மூணாவது வாலியை எடுத்து அந்த மனுஷன் நேர சர்ச்சுக்கு உள்ள ஊத்தி விட்டு போயிட்டார். நடுவில் சர்ச்சில் மக்கள் மேலெல்லாம் பட்டுருச்சு. பாஸ்டர் அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார் தெரியுமா, அந்த ஆள் ஊத்திட்டு உள்ள போயிட்டான் வீட்டுக்குள்ள. பாச என்ன தெரியுமா, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அந்நிய பாச பேசுங்க, ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னாரு. இங்க ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நடந்தது என்ன தெரியுமா, பக்கத்து வீடுங்க ஓ அப்படின்னு ஒரு கூக்குரல், மனைவி கூப்பாடு போடுற ஒரு கூக்குரல். என்னன்னு பார்த்தா உள்ள போன மனுஷன் உள்ள போய் நுழைஞ்ச உடனே பொத்துன்னு விழுந்து செத்து போனார், செத்து போனார். கத்திட்டு இருக்கு இவர் பாஸ்டர், அந்த சத்தம் கேக்குது, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணு அந்நிய பாஷை பேசுன்றாரு பாஸ்டர் தைரியமா. அடுத்த நிமிஷம் ஐயோயோன்னு இன்னொரு சத்தம், அவன் ஒரே மகன் விழுகிறான், இன்னொரு மகன் இருக்கா, ரெண்டாவது மகன் செத்து விழு, முத மகன் செத்து விழுறான். அந்த அம்மா விழுந்த உடனே அந்த அம்மாவுக்கு பல்பு, இனி இது கர்த்தர் செய்கிற யுத்தம் என்பதை தெரிந்து கொண்டார்.
உடனே அந்த அம்மா நேரா சர்ச்சுக்குள்ள வந்து, ஐயா உங்க ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்க, மன்னிச்சிருங்க, என் புருஷன் எனக்கு ஒரு பிள்ளையாவது உயிரோடு இருக்கட்டும்னு அந்த அம்மா அழுதுச்சு. நடந்த சம்பவத்தை சொல்றேன், அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் சமாதானத்தோட போ அப்படின்னு அனுப்பிவிட்டார். தைரியம் என்பது திருப்பி அடிக்கிறது இல்லை, பாடு உபத்திரவத்தில் கத்தரை காண்பிக்கிறது, சுவிசேஷத்துக்காக தன் ஜீவனை இழக்கிறது, அதுதான் அழைப்பு. யோவான் தூணா இருந்தான், தைரியம். நெகேமியா 6:11 பாருங்க, எத்தனை முறை சன்புலா தொபியா ஆட்களை அனுப்பி விட்டு வா அப்படிங்கிறான், அப்புறம் நிருபத்தை எழுப்பி விட்டு எழுதி அனுப்பி கொடுத்துட்டு வா அப்படிங்க, நம்ம சேர்ந்துக்கலாம், அலங்கத்தை பிரதிஷ்ட பண்ற நேர சமயம் வந்த உடனே. ஆனாலும் அவனுடைய தந்திரத்தை அறிந்த போது, அவனுடைய எல்லா காரியத்தை அறிந்த போது, திருப்பி சமாயா என்கிற தந்திரமா தீர்க்கதரிசியை அனுப்பிவிட்டு நம்ம ஆலயத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோமையா? ராஜாவுக்கு தெரிஞ்சாடே போடா போடா என்னன்னா பயப்படுறவன் நினைச்சிட்டியா? வசனம் சொல்லுகிறது, அதற்கு நான் என்னை போல இருக்கிற மனுஷன் ஓடி போவானோ? நான் பயந்து ஓடுறவனாடா, வெளியரங்கமா இந்த அலங்கத்தை நான் பிரதிஷ்ட பண்றேன் பா. 7 மாதத்துல ஜூலை மாதத்துல நெகேமியா அலங்கத்தை 52வது நாள் பிரதிஷ்டை பண்ணினான். ஆமே. என்ன போல மனுஷன் ஓடி போவானோ? கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர் சாது இயேசுதாசன் என்கிற தேவ மனிதர், ஒரு நல்ல ஒரு சாமி அப்படின்னு சொல்லலாம். அவரை சாது சாமியார் மாதிரி தான் அலைவார். கல்யாணமே முடிக்காம வெறும் காவியில் தான் அலைவார். அத்தனை சம்பவம் இருக்கு அந்த தேவ மனுஷனை குறித்து. ஒரு நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிற்குது, 3 நிமிஷம் தான் நிற்கும் ட்ரெயின். இவர் கீழே படுத்து துண்டை போத்துட்டு அவர் சீசட்டை சொல்லிட்டார், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஐயா 3 நிமிஷம் தான் நிற்கும், அதெல்லாம் எடுக்கவே மாட்டான். தூங்கிட்டார், 1.5 மணி நேரம் தூங்குறாரு. அந்த ஸ்டேஷனில் இது வரைக்கும் அந்த ட்ரெயின் 3 நிமிஷத்துக்கு மேலே நின்னதே கிடையாது, 2 நிமிஷத்துலேயே வண்டி எடுத்துருவாங்க. ஆனால் வண்டி போகவே இல்லை, இவர் தூங்கி எந்திரிச்சு ஆ இப்போ போவோம்ப்பா அப்படின்ட்டு ட்ரெயினில் ஏறினார். அதுக்கப்புறம் தான் வண்டியை நவுண்டது. இல்லை யோசிச்சு ஒன்றும் அவசரமே இல்லை. கழுதை என்ன தான் போச்சு, கழுதை ட்ரெயினாக போய் ட்ரெயின் தானே போச்சு, நம்ம இங்கே தானே இருக்கோம், நீங்கள் மெதுவாக தட்டுங்கத்தா, ஒன்றும் அவசரமே இல்லை. எவ்வளவு தேவ மனிதன்னு இப்போ நம்ம ஒன்று சொன்னால் என்ன நடக்குங்க? பே அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் சொன்னால் நடந்தது இன்னைக்கு எங்கே? அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்க ஜீவியத்தில் இருந்தது, அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமான வாழ்க்கை இருந்தது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே நோக்கி அவர்கள் ஓடினார்கள். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.